வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக நிரோஷனுடன் ஆண்டோனிட்டா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள். வடமாகாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் திருக்கேதீஸ்வரம் ஆலயத்தில் இன்று வழிபாடுகளில் ஈடுபட்டதாக தெரிவித்து, மத்திய கிழக்கு நாடுகளில் இன்னல்களை அனுபவித்து வரும் இலங்கையர்களை தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னதாக நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. வெளிநாட்டு அமைச்சின் பிராந்திய கொன்சியூலர் அலுவலகம் ஒன்று எதிர்வரும் 13ஆம் தேதி திருகோணமலையில் திறந்து வைக்கப்பட உள்ளதாக தெரிவித்து. இனி விரிவான செய்திகள். வடமாகாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய உயர்ஸ்தானியர் கோபால் பாக்லே பிரசித்தி பெற்ற திருக்கேதீஸ்வரம் ஆலயத்தில் இன்று வியாழக்கிழமை வழிபாடுகளில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பல தசாப்த காலமாக இலங்கை இந்தியா இணைப்பு பாலமாக இருந்த ராமர் சேது பகுதியில் இந்திய உயர்ஸ்தானியர் விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டதை தொடர்ந்து 1000 ஆண்டுகள் பழமையான தொடர்புகளை உருவாக்குவதில் வரலாற்று கட்டமைப்புகளின் வகிபாகத்தை நினைவு கூர்ந்த அவர், இந்திய இலங்கை மக்களின் பிணைப்புகள் வலுவடையும் என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் 326 மில்லியன் ரூபாய் செலவில் இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் பிரசித்தி பெற்ற திருக்கேதீஸ்வரம் ஆலயத்தில் கடந்த காலங்களில் புனரமைப்பு பணிகள் இடம்பெற்றிருந்தன. இதேவேளை வடமாகாணத்துக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் வடமாகாண ஆளுநர் சார்ல்ஸையும் ஏனைய சிரேஷ்ட அதிகாரிகளையும் இன்று நண்பகல் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளார். அதிகளவான முதலீடு மற்றும் உதவிகளுடன் மாகாண அபிவிருத்திக்கான ஒத்துழைப்பு குறித்து இந்த பேச்சுக்களின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் வடமாகாணத்தில் அபிவிருத்தி ஒத்துழைப்பு குறித்த நீண்ட வரலாற்றை இந்தியா கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு அமைச்சின் பிராந்திய கொன்சியுலர் அலுவலகம் ஒன்று எதிர்வரும் 13ஆம் தேதி திருகோணமலையில் திறந்து வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வெளியுறவு செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜெயநாத் கொலம்பகே மற்றும் வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்தன் ஆகியோரினால் குறித்த அலுவலகம் சம்பிரதாயபூர்வமாக திறந்து வைக்கப்பட உள்ளது. கிழக்கு மாகாணம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் கன்சியூலர் அலுவலகத்தின் சேவைகளை பெற்றுக் கொள்ள வேண்டிய தேவையிருந்தால் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு அமைச்சின் கன்சியூலர் பிரிவுக்கு செல்லாமல் இங்கேயே அந்த சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு வழிவகை செய்யப்படுகிறது. இதன் அடிப்படையில் குறித்த பிராந்திய கன்சியூலர் அலுவலகத்தின் மூலம் வெளிநாடுகளில் பயன்படுத்துவதற்கான பிறப்பு, திருமணம், சான்றிதழ் மற்றும் கல்வி சான்றிதழ்கள் ஆகியவற்றை சான்றுறுதிப்படுத்துதல், வெளிநாட்டில் சிக்கித் தவிக்கும் இலங்கையர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவிகளை வழங்குதல், புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் குடும்பங்களின் நிவாரணம் மற்றும் இழப்பீட்டு கோரிக்கைகளை எளிதாக்குதல் மற்றும் வெளிநாட்டில் இருந்து மனித உடல்களை திருப்பி கொண்டு வருதல் போன்ற பல சேவைகளை பொதுமக்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் சிக்கி பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வரும் இலங்கையர்களை எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னதாக நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க இந்த கோரிக்கையை முன்வைத்ததுடன் அவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக தேசிய விமான சேவையை பயன்படுத்த முடியும் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வெளிநாட்டு தூதுவர் காரியாலயங்களில் சேவையாற்றிய தேசிய நலன்புரி அதிகாரிகளை நாட்டுக்கு மீள அழைத்ததன் காரணமாக வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்கள் பல்வேறுபட்ட சிக்கல்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக அனுமதி பத்திரமுடைய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவன சங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள இலங்கையர்களை மீள நாட்டுக்கு அழைக்கும் செயற்பாட்டிற்கு தொழில் அமைச்சர் இடையூறு ஏற்படுத்தி வருவதாக அந்த சங்கத்தின் செயலாளர் MSM ஹர்ஷாட் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண சுகாதார தொண்டர்கள் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக ஏனையின் பிரதான வீதியினை மறுத்து கவனயீர்ப்பில் ஈடுபட்டதனால் சில மணி நேரம் போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருந்தது. தமக்கு வழங்கப்பட்ட நிரந்தர நியமனம் இடைநிறுத்தப்பட்ட நிலையில் அதனை மீள பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுத்து வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த சுகாதார தொண்டர்கள் மாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக கடந்த 1ஆம் தேதி தொடக்கம் தொடர்ச்சியான கவனயீர்ப்பில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து அவர்களது கவனயீர்ப்பு உணவு தவிர்ப்பாக மாற்றமடைந்திருந்த நிலையிலேயே இன்று வீதி மறியலில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக வீதி மறியலில் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் போக்குவரத்தை சீர் செய்வதற்காக போலீசார் மாற்று வழிகளை ஏற்பாடு செய்திருந்தார்கள். 2019ஆம் ஆண்டு வடக்கு மாகாண சுகாதார தொண்டர்களுக்கு சுகாதார பணியாளர்களுக்கான நியமன கடிதம் வழங்கி வைக்கப்பட்ட போதிலும் குறித்த நியமனத்தில் முறைகேடு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்த நியமனங்கள் அனைத்தும் இடைநிறுத்தப்பட்டன. இந்த நிலையில் நிரந்தர நியமன கடிதம் பெற்ற சுகாதார பணியாளர்களில் 454 பேரே தமக்கு உரிய தீர்ப்பினை வழங்குமாறு கூறி வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்துக்கு முன்னால் தொடர்ச்சியான கவனயீர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ரஞ்சன் ராமநாயக்கவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி அவ்வாறே தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் பாராளுமன்றத்துக்கு அறிவித்திருந்தும் அவரை மன்றுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது மற்றும் அவரின் விடுமுறை பிரேரணையை நிராகரித்திருப்பது சபாநாயகரின் பக்கச்சார்பான செயற்பாடு என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் பேசிய போதே எதிர்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்ததுடன் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு நாடாளுமன்ற கூட்டங்களில் கலந்து கொள்ள ஏன் அனுமதி வழங்கப்படவில்லை என கேள்வி எழுப்பினார்.
கூறினார். தொடர்ந்தும் அவர் உரையாற்றுகையில் ரஞ்சன் ராமநாயகவின் நாடாளுமன்ற ஆசனம் குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என நீதிமன்றம் நாடாளுமன்றத்திற்கு அறிவுறுத்திய போதிலும் சபாநாயகரின் நடவடிக்கைகள் நாடாளுமன்ற மரபுகளுக்கு எதிரானது. மேலும் இந்த விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக சபை அமர்வுகளில் கலந்து கொள்ள அனுமதிப்பது சபாநாயகரின் பொறுப்பு என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை சஜித் பிரேமதாசவின் கேள்வி குறித்து ஆளும் கட்சியால் ஆட்சேபனை எழுப்பப்பட்ட போதும் இதற்கு பதிலளித்த சபாநாயகர் குறித்த விவகாரம் தற்போது நீதிமன்றத்தின் முன் உள்ளது என்றார். அத்தோடு இந்த மாத இறுதிக்குள் ரஞ்சன் ராமநாயகவின் நாடாளுமன்ற ஆசனம் குறித்து உயர் நீதிமன்றம் தனது தீர்ப்பை வழங்கும் என எதிர்பார்ப்பதாகவும் சபாநாயகர் மஹிந்த ஜாபாபேவர்த்தன குறிப்பிட்டிருந்தார். ஈஸ்டர் சம்பவத்தின் பின்னணி தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக அபேசிங்க கூறிய கருத்துக்களின் அடிப்படையில் இன்றைய தினம் குற்ற புலனாய்வு பிரிவினர் அவரிடம் சுமார் 5 மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். அதன்படி அசோக் அபேசிங் இன்று காலை கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவில் ஆஜரான நிலையிலேயே அவரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக ஈஸ்டர் சம்பவத்துடன் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ச ஆகியோர் தொடர்பு பட்டுள்ளதாக அவர் அண்மையில் கருத்தொன்றை தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இன முரண்பாட்டை தோற்றுவிக்கும் வகையில் அசோக் அபேசிங்க செயற்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு சில பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் அளித்த முறைப்பாட்டுக்கு இணங்கவே குற்ற புலனாய்வு பிரிவினர் இந்த விசாரணைகளை மேற்கொண்டனர். அதே நேரம் கடந்த திங்களன்றும் அதற்கு மறுநாளும் ஆஜராகுமாறு அசோக் அபேசிங்கவுக்கு குற்ற புலனாய்வு பிரிவினர் அழைப்பாணி அனுப்பியிருந்தனர். எனினும் நாடாளுமன்ற அமர்வுகள் காரணமாக அவர் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் அவர் இன்று காலை குற்ற புலனாய்வு பிரிவில் ஆஜரான நிலையிலேயே வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதோடு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, சரத் பொன்சேகா மற்றும் ரஞ்சித் மதுமபண்டார் ஆகியோரும் உடனிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐநா மனித உரிமைகள் சபையின் அமர்வின் போது இலங்கை பல அழுத்தங்களை சர்வதேச சமூகத்திற்கு கொடுத்திருந்தாலும் அதையும் தாண்டி பிரித்தானியாவின் தலையீட்டினால் இம்முறை இலங்கைக்கு எதிரான பிரேரணை ராஜதந்திர ரீதியில் கடுமையாக அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என பிரித்தானியாவில் உள்ள சிரேஷ்ட சட்டவாளர் அருண் கணநாதன் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக மேலும் தெரிவித்த அவர், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தற்போது உகந்த காலம் இல்லை என்று கூறியுள்ளதே தவிர அதனை முற்றாக நிராகரிக்கவில்லை. மேலும் சர்வதேச புலன் விசாரணை இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுவதுடன் இதனை முழுமையாக பிரித்தானிய அரசு முன்கொண்டு செல்லும் எனவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை பிரித்தானியாவில் சர்வதேச நீதியை வலியுறுத்தி இடம்பெறும் பெண்ணொருவரின் உணவு தவிர்ப்பு தற்போதைய மாற்றங்களில் தாக்கம் செலுத்தியுள்ளதுடன் அறவழியில் தமிழ் இனம் போராடினால் பல மாற்றங்களை ஏற்படுத்தலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாத இந்த அரசாங்கம் குறுகிய காலத்தில் மக்களின் வெறுப்பினை பெற்றுக் கொண்டுள்ளது என அபேராம விகாரையின் விகாராதிபதி முருத்தட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். அபேராம விகாரையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இதனை குறிப்பிட்டுள்ள அவர், விரைவில் மக்களுடன் இணைந்து அரசுக்கு எதிராக செயற்பட வேண்டி வரும் எனவும், அரச தலைவர்கள் தவறுகளை திருத்தி ஆட்சி அதிகாரத்தை முன்னெடுப்பது அவசியமாகும் எனவும் தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியல் அழுத்தங்களை அடிப்படையாக கொண்டு எந்தவித அடிப்படையுமின்றி அமைச்சுகளின் செயலாளர்கள் இடமாற்றம் செய்யப்படுகின்றதுடன் அரசாங்கத்தின் ஒரு சில செயற்பாடுகள் வெறுக்கத்தக்கதாக காணப்படுகின்றது. மேலும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் இடம்பெறும் ஒரு சில செயற்பாடுகளை பார்த்தும் மௌனம் காப்பது பொருத்தமற்றதாக உள்ளதோடு அவர் உரிய தீர்மானத்தை சிறந்த முறையில் எடுக்க வேண்டும். இந்த நிலையில் இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டுவர முன்னின்று செயற்பட்டுள்ள எம்மிடம் மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள். மக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாத நிலை காணப்படுகிறது. குறுகிய காலத்தில் அரசாங்கம் மக்களின் வெறுப்பினை பெற்றுக் கொண்டுள்ளது என்றே குறிப்பிட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் தவறுகளை திருத்திக் கொண்டு செயற்படாவிட்டால் நாட்டு மக்களுடன் ஒன்றிணைந்து அரசாங்கத்திற்கு எதிராக செயற்பட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். அரசாங்கம் குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம் எனவும், புலிகள் அமைப்பில் இருந்து பிரிந்து சென்ற கருணா அம்மான் மற்றும் பிள்ளையான் ஆகியோர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனி தம்பி ஜோகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அம்பாறை பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் ஆலயம் ஒன்றலில் இடம்பெற்று வரும் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், உரிமைகளை இதுவரை வழங்காத அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்ட உள்ளக பொறிமுறையில் எமக்கு திருப்தி அளிக்கவில்லை. சர்வதேச நாடுகள் சில பெரும் அழுத்தங்களை இலங்கை அரசாங்கத்தின் மீது பிரயோகிக்க வேண்டும். அண்மை காலத்தில் தமிழ் முஸ்லிம் உறவை ஏற்படுத்த வேண்டும் என்ற கருத்து சகல தரப்பிலும் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே பொதுவில் முதல் பொலிகண்டி வரையான பேரணியில் அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கின்ற அனைத்து தமிழ் கட்சிகள், சிவில் அமைப்புகள், பொது அமைப்புகள், மத தலைவர்கள் எல்லோரும் இணைந்து முஸ்லிம்கள், தமிழர்கள்
சார்பாக பிரச்சனையை முன்வைத்திருந்தார்கள். இதில் ஜனாசாவை எரிக்கக்கூடாது என்ற கோரிக்கையை ஏற்று அரசாங்கம் இப்போது நல்லடக்கம் செய்து கொண்டிருப்பது அவர்களுக்கான வெற்றியாக அமைந்துள்ளது. இதேவேளை குற்றவியல் நீதிமன்றத்தில் புலிகள் அமைப்பில் இருந்து பிரிந்து சென்ற கருணா மற்றும் பிள்ளையானை விசாரணைக்குட்படுத்த வேண்டும். கடந்த காலங்களில் வீட்டுக்கு ஒரு பிள்ளை தர வேண்டும் என்று கிழக்கு மாகாணத்தில் வீடு வீடாக பெற்றோரிடமிருந்து பிள்ளைகளை பிடித்து சென்றவர்கள். இந்நிலையில் எமது பிள்ளைகளை பறிகொடுத்து விட்டிருக்கும் போது இவர்கள் சௌகரியங்களை அனுபவித்துக் கொண்டு அரசாங்கத்தின் செல்ல பிள்ளைகளாக திரிகின்றார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.